ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் மண்மூனரை இந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பகல் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை போஷித்து பாதுகாத்து பலப்படுத்தி உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டி ஆசீர்வதித்த கர்த்தர், இந்த சாயங்கால வேளையிலே உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாகவும் உடைய வேத மகத்துவங்களை தியானிக்கும்படியாகவும் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர், நீர் எங்களோடு கூட இடைபடும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், தியானிக்கிற உடைய வேத வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு புரோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக அது வைக்கிறோம். அநேக பேர் கலந்து கொள்ளவும் உடைய ஆலயத்தின் மகிமையின் பிரசன்னத்தை உணர்ந்து உடைய ஆலயத்தின் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும் ஆண்டவர் நீர் உதவி செய்யும். உடைய நாமம் மட்டுமே மகிமை பண்ணட்டும். மீன்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுது நாம் ஒரு சில பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கன்வென்ஷன் கீதங்களில் 43வது பாடல், இயேசு எந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமானவர். கன்வென்ஷன் கீதங்களில் 43வது பாடல், இயேசு எந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமானவர், ஜீவனின் அதிபதியான இயேசுவை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான இயேசுவை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். இயேசு எந்தன் சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும், தூத கணங்கள் போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும், தூத கணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. இயேசு திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. இயேசு எந்தன் சங்கீத மாணவர், 2-3 பேர் எந்தன் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தாள் அவன் நடுவில். 2-3 பேர் எந்தன் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தாள் அவன் நடுவில். இருப்பேன் என்றவன் நமது தேவன், இருப்பேன் என்றவன் நமது தேவன், இருகரம் தட்டி என்றும் துதித்திடுவோம். நாம் இருகரம் தட்டி என்றும் துதித்திடுவோம். இயேசு எந்தன் சங்கீத மாணவர், வானவ கிரி சேசு நாமதை வாழ்நாள் முழுவதும் கூறிடுவோம். வானவ கிரி சேசு நாமதை வாழ்நாள் முழுவதும் கூறிடுவோம். வருகையில் இயேசுவோடு இணைந்து என்றும், வருகையில் இயேசுவோடு இணைந்து என்றும், வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். நாம் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். இயேசு எந்தன் சங்கீத மாணவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய மத்தியில் இருக்கிற அருமையான சகோதரர் திரு டேவிட் தாசன் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொண்டு பார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் எல்லோரையும் இங்கு வந்து இந்த கூடுகையில் கலந்து கொள்ள கிருபை புரிந்த தேவனுக்கு முதலில் ஸ்தோத்திரத்தை செலுத்தி கொள்வோம். மீண்டும் வந்திருக்கும் எல்லோரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆதிகாலத்திலிருந்து, பூமி சிருஷ்டிக்கப்பட்ட நாட்களிலிருந்து நாம் பார்த்து வந்தோமே என்றால், பைபிளில் முதல்ல ஒரு
டெக்னாலஜி யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஏற்கனவே நான் கூறியிருந்தேன், நோவாவுக்கு கப்பல் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு ப்ளூ பிரிண்ட்டு கடவுள் வந்து கொடுத்தார். அதன்படி அவர் ஒரு பேழையை செய்து சரித்திரங்கள் நாம் அறிந்ததே. அப்போ அந்த பேழை கப்பல் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அந்த கப்பலுக்கு மூலாதாரமாக அதை செயல்படுத்துவதற்கு என்ன உபயோகம் பண்ணியிருப்பாங்க? இப்பவும் பண்ணிகிட்ருக்குறாங்க பழைய காலத்து கப்பல்களில். அதுக்கு இன்னொரு பெயர் கூட சொல்லுவோம் தமிழில், பாய்மர கப்பல்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த கப்பலை இயக்குவதற்கு காற்றில் உள்ள அந்த சக்தியை, ஒரு பாய்மரம்னா ஒரு பாய் மாதிரி கட்டி வைக்கக்கூடிய ஒரு துணி டிஃப்ளெக்டர், அதை வைத்து அந்த கப்பலை உந்தி செல்வதற்கு உபயோகம் செய்யப்பட்டது தான் பாய்மர கப்பல் அப்படின்னு சொல்கிறது. அதாவது காற்றில் இருக்கக்கூடிய சக்தியை அந்த கப்பலுக்கு அந்த ஃப்ளாப் அது மூலமாக, அந்த துணி மூலமாக எடுக்கப்பட்டு மாற்றப்பட்டு கப்பலை உந்தி செல்வதற்கு பாய்மர கப்பல் உபயோகமாக அந்த காலத்தில் ஓடப்பட்டது. இப்போ சின்ன சின்ன பாய்மர கப்பல்லாம் மீன் பிடிக்கிற வள்ளங்களில் உபயோகம் செஞ்சிட்ருக்குறாங்க. சீ பிரீஸ் லேண்ட் பிரீஸ்ன்னு சொல்லுவோம். 24 மணி நேரத்தில் ஒரு தடவை கடல் உள்ளே காற்றடிக்கும், இன்னொரு 12 மணி நேரத்தில் கடலில் இருந்து வெளியே காற்றடிக்கும். அந்த டைமை யூஸ் பண்ணி இந்த பாய்மர கப்பல் வந்து கடல் உள்ளேயும் வெளியேவும் அந்த காற்றின் சக்தியை பிரயோஜனப்படுத்தி எந்தவித மிஷினும் இல்லாமல் அது போய் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் அறிந்த உண்மை, அதாவது காற்றின் சக்தியை எடுத்து இயக்கப்பட்டு வரும் கப்பல் அப்படிங்கிறது. இது நோவா காலத்திலே இருந்திருக்கு சரியா. ரெண்டாவது, அந்த காற்றின் மூலமாக பார்த்தோம்னா இன்னொரு பழமொழி அடிக்கடி சொல்லுவோம், இந்த அறுப்புலாம் முடிஞ்ச பிறகு அந்த நெல் அந்த கதிர்களை நாம் பிரிக்கிறதுக்கு என்ன செய்வோம்? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த நல்ல நெல் சாவி நெல்லை பிரிப்பதற்கு காற்று அடிக்கும்போது அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்தி ரெண்டையும் பிரிச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிறது தான் மீனிங். அப்போ இங்கேயும் அந்த காற்றின் மூலமாக ஒரு செயல்பாடு செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் காற்றினால் நிறைய காரியங்கள் நாம் அன்றாண்டு செய்து, துணி காய போடுறது, ட்ரை பண்ணுறது, அப்படி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. சின்ன பிள்ளைகள்ட்ட கேட்டோம்னா காற்று அடிக்குது அப்போ லீவ்லாம் விட்டாச்சு அப்போ என்ன செய்யலாம்னு யோசிப்பாங்க, பட்டம் விட போயிடுவாங்க இல்லையா. அதுவும் அந்த காற்றின் சக்தியால் உபயோகத்தில் செய்யக்கூடிய பட்டம் கைட். இன்னொன்று இருக்குது, டெக்னாலஜி படி பார்த்தோம்னா நம்ம ஆரல் வாய்மொழி கயத்தார் இந்த சைடில் போனோம்னா காற்றாலைகள் இருக்குது. இதுவும் அந்த காற்றின் வேகத்தினால் பிரயோஜனப்படுத்தப்படக்கூடிய ஒரு செய்கைகள். இது எல்லாம் நம்மளுக்கு தெரியும், நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். காற்று அடிக்கிறது, நம்ம மேலே படுறதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது, நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அந்த காலத்தில் உள்ள விஞ்ஞானிகள், விண்வெளி ஆராய்ச்சியில் இருந்து வந்த விஞ்ஞானிகள் இதற்கு மேல், காற்று மண்டலத்துக்கு மேல், அதாவது காற்று இல்லாத ஆகாய விரிவில் என்ன அப்படிங்கிறது தான் அவங்க ஆராய்ச்சியாளர்கள் பார்த்து கொண்டே வந்தாங்க. அந்த காலத்திலிருந்து இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதில் தான் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜோஹன்ஸ் கெப்ளர் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி 1610 அந்த நேரத்தில் தான் கலீலியோ சயின்டிஸ்ட்டும் இருந்த காலங்கள். அவர் விண்வெளியில் பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு செயல்பாடை மாத்திரம் அவருக்கு மனசில் பட்டுது. என்ன செயல்பாடுன்னா, நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் வேறு, வால் நட்சத்திரம் வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. வால் நட்சத்திரம் எப்போ வந்தது? நம்ம பைபிள் படி ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்ததை சொல்லுவதற்காக ஒரு வால் நட்சத்திரம் வந்தது, கிழக்கே இருந்து வந்ததுங்கிற மாதிரி வசனங்கள் எழுதப்பட்டுள்ளது பைபிளில். வால் நட்சத்திரம், ஆக்சுவல் நட்சத்திரம் வேறு, வால் நட்சத்திரம் வேறு, அதை நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். இந்த வால் நட்சத்திரத்தில் உள்ள வாலை மாத்திரம் கவனிச்சிருக்கிறார் அவர். இந்த வால் எல்லா டைரக்ஷன்லேயும் இருக்குதா, அல்லது ஏதாவது ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் இந்த வால் இருக்குதான்னு அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அவருக்கு அன்னைக்கு கண்டுபிடிச்சது என்னென்னா,
அந்த வால் நட்சத்திரத்தில் உள்ள வாலானது சூரியனுக்கு எதிர் திசையில் தான் அப்படி டெய்ல் இருக்குது, அந்த டைரக்ஷனில் தான் அது இருந்துக்கிட்டு இருக்குது. உதாரணமாக உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, ஒரு மெழுகுத்திரியை கொளுத்தி காற்று அடிக்காத இடத்துல வச்சுட்டிங்கன்னா அந்த தீப்பந்தம் நேரே மேலே தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், சரியா? எந்த காற்றும் இல்லாமல் இருந்ததுன்னா நேர தீப்பந்தம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். நீங்கள் லேசாக ஒரு வாயை வச்சு அப்படி ஒரு ஊதுனீங்கன்னா என்ன செய்யும், ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த போயிடும். அதுதான் வால், வால் நட்சத்திரத்தில் உள்ள வால் அங்கே போயிடுது. நம்ம ஊதுறத வாய் தான் சூரியன் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா எப்பவுமோ அந்த வால் நட்சத்திரத்தில் உள்ள வால் சூரியனுக்கு எதிர்புறத்தில் தான் இருந்து கொண்டே இருக்கிறது. புரிஞ்சிட்டலாம் உங்களுக்கு? இந்த உண்மையை அவர் அன்னைக்கு கண்டுபிடிச்சார். அப்போ இந்த வாலானது எதுக்கு சூரியனுக்கு பின்பக்கத்திலே போகுது அப்படின்னு அவர் கெஸ் பண்ணும்போது, அந்த ஆகாய மண்டலத்தில் ஏதோ ஒரு பூமியில் அடிக்கக்கூடிய காற்று மாதிரி ஏதோ ஒரு காற்று மாதிரி ஏதோ அடிக்குது அப்படின்னு அவர் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சு அவர் கலீலியோவுக்கு ஒரு லெட்டர் எழுதும்போது ஒரு வேர்டு எழுதியிருக்கிறார், அதில் கூட இருக்குது, அதை வாசிக்கிறார். இங்கிலீஷில் எழுதியிருக்கிறார், ப்ரொவைட் ஷிப்ஸ் ஆஃப் சேல்ஸ் அடாப்டட் டு த ஹெவன்லி ப்ரீசஸ். ஹெவன்லி ப்ரீசஸ், ப்ரீசஸ்னா என்னது? இளங்காற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஹெவன்லினா வானத்தை குறிப்பிடுறது. அப்போ ஆகாய மண்டலத்தில் ஒரு காற்று போன்ற ஒரு ப்ரீஸ் இருக்கிறது. அண்ட் தேர் வில் பி சம் ஹூ வில் பிரேவ் ஈவன் தட் வாய்டு. பிரேவ்னா ஞானம், மனிதருக்கு ஞானம் இன்னும் அதில் முயற்சி செய்தால் அந்த ஆகாய மண்டலத்தில் உள்ள அந்த இளம் காற்று போன்ற ஒரு செயல் அதை பிரயோஜனப்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கார். மனிதனுக்கு ஞானம் இருந்தால் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு பிறகு அந்த காமற்றுடைய வால் எதனால் அப்படி இப்போ அந்த சைட்லேயே இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து அவர் பேப்பர்ஸ் நிறையா வெளிப்பாடு சொல்லியிருந்திருக்கிறார். ரெண்டாவது, 1864 அந்த ஆண்டு வரும்போது ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இந்த சப்ஜெக்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆராய்ச்சி பண்ணி அவர் கண்டுபிடிச்சது என்னென்னா, அதில் வந்து அந்த அவர் குறிப்பிட்ட அந்த ப்ரீஸ், அதை தமிழில் சொல்லணும்னா சூரிய ஒளி கதிர் வீச்சு அப்படின்னு சொல்லணும். வீச்சு, அந்த ப்ரீஸுங்கிறதுக்கு தமிழில் வந்து வீச்சுன்னு எடுத்துக்கிடலாம். சூரிய ஒளி கதிர் வீச்சு, அந்த சூரிய ஒளி கதிர் வீச்சில் எனர்ஜி இருக்குது, அதாவது ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, ஒரு அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறார். இதுக்கு உங்களுக்கு உதாரணம் நான் சொல்லணும்னா, ஆங்கிலத்தில் மொமெண்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அதுக்கு என்னென்னா, இப்போ திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சுன்னு வைங்க, டிஜியும் ஓடலைன்னு வைங்க, இந்த ஃபேனு சுற்றிக்கிட்டே இருக்குமா நிற்குமா? கொஞ்சம் நேரம் கழித்து நின்று போயிடும் இல்லையா. அது கரண்ட்டு இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அது சுற்றிக்கிட்டே இருக்குது. கரண்ட்டு கட் ஆன உடனே கொஞ்ச நேரம் சுற்றி நிற்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் மொமெண்டம் அப்படிங்கிறது. ஒரு எனர்ஜி அதில் ஸ்டோர் ஆகிருக்கு. அதே போல் இந்த சூரிய கதிர் வீச்சில் ஒரு மொமெண்டம் இருக்கிறது, ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறது. அந்த ஃபோர்ஸை வேறு எதற்காவது மாற்றினோம்னா அதில் பிரயோஜனப்படுத்தி கொள்ளலான்னு இந்த ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல்ங்கிற ஒரு ரெண்டாவது இன்வென்ஷனை கண்டுபிடிக்கார். ஆரம்பத்தில் கெப்ளர் சொன்னார் ஏதோ இருக்குதுன்னு, இவர் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறார். மூன்றாவது, 1901 அந்த ஆண்டுகளிலும் கிட்டத்தட்ட 1873 ஆண்டுகளிலும் ரெண்டு சயின்டிஸ்ட் வந்து இதை வந்து எக்ஸ்பிரிமெண்டலாக மனிதர்கள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு செஞ்சிட்டாங்க. யார்னா, நிக்கோலஸ் அப்படிங்கிறவரும் க்ரூக் அப்படிங்கிறவரும் ஒரு அப்பரேட்டஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கும் எனக்கும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸ்லைடு 3 பார்த்துக்கிறீங்களா? ஒன்று பல்புக்குள்ளே என்னமோ சுற்றி கிடக்க மாதிரி இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு விளக்கம் தெரிவிக்கிறேன் என்னென்ன. இது என்னென்னா, இந்த வில்லியம் க்ரூக் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து 1873 ஒரு கெமிக்கல் விஞ்ஞானியாக இருந்தார், அதாவது ரசாயன ஆராய்ச்சி அதில் இருந்திருக்கிறார். அப்போது அந்த கெமிக்கல் ஆராய்ச்சியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கெமிக்கலாக கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்து எடுத்து போட்டு கலவை செஞ்சு அப்படி இப்படிலாம் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா. இதில் ஒரு 2 மில்லிகிராம், அதில் ஒரு 5 மில்லிகிராம் இப்படி நிறையா சேர்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு என்ன வேணும், வெயிட்டு போடுறதுக்கு வெயிட்டு பேலன்ஸ் வேணும்.
அப்போ இவர் துல்லியமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளார ஒரு வெயிங் பேலன்ஸ்லாம் வச்சு வெயிட் பண்ணிலாம் பார்த்து செஞ்சிட்ருக்க வேலையில் சூரிய ஒளி அது மேலே படும்போது அவருக்கு அந்த வெயிட் பேலன்ஸ் வந்து சரியான ஒரு ரிசல்ட் கிடைக்காததுனால அது என்னவாக இருக்குன்னு சொல்லி அதில் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார். ஆக்சுவலாக அவர் இதை பண்ணலை, அவர் ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளார ஒரு வெயிட் போடுறதுக்காக காற்றுக்கு அடிக்காமல் இருக்கிறதுக்காக செய்யணும்னு முயற்சி பண்ணவர் சூரிய ஒளி படும்போது ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, அப்போ சூரிய ஒளிக்கும் இதுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு அவர் ஆராய்ச்சி பண்ண போய் கடைசியில் நீங்கள் இதில் பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு அப்பரட்டஸை அவர் செஞ்சிட்டார். அது வேறு ஒன்றும் கிடையாது, அந்த காலத்தில் பல்பு செஞ்சவங்க அந்த பல்பு மாடலில் செஞ்சு பல்புக்குள்ளார உள்ள காற்று இருக்காது, வேக்யூம் தான் இருக்கும். அந்த கண்டிஷனில் வச்சு உள்ளே ஒரு சின்ன டர்பைன் மாதிரி ஓட விட்டுருக்கார், சரியா? ஒரு சின்ன டர்பைன் நம்ம கையில் வச்சு ஊதுனோம்னா ஓடும்ல, அந்த மாதிரி வச்சு அதை சூரிய ஒளியில் கொண்டு போய் வச்சு ஒரு ஆங்கிளில் வச்சோம்னா அது தானாகவே சுற்ற ஆரம்பிச்சிருது. அதாவது ஒரு பிளேடை நம்ம ஊதுனோம்னா எப்படி சுற்றுதோ, அல்லது ஒரு காற்றுல எப்படி விண்டு மில் சுழறுதோ, அதே மாதிரி சூரிய ஒளியில் இந்த பிளேடு சுற்றுது அப்படிங்கிற ஒரு அப்பரேட்டஸை அவர் கண்டுபிடிச்சார். அது V1 நம்ம பார்க்கலாம். இதில் இதுதான் முதல் கண்டுபிடிப்பு, அதாவது சூரிய ஒளி கதிரில் நாம் இயக்க முடியும் அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம் நல்லாக தெரிஞ்சு கொள்ளலாம். V1 பார்ப்போம். இது ஒரு லேப் லெவலில் தான் ஒரு அப்பாரட்டஸ் இருக்கும். சூரிய ஒளிக்கு பதிலாக லைட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. 3 தடவை ரீப்ளை ஆகும், அதனால் கவனித்து பாருங்கள். 3 சான்ஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இதில் உங்களுக்கு என்ன தெரியுது, லைட் ஆன் பண்ண உடனே அது வந்து ஒளிக்கதிர், அது வந்து சூரிய ஒளிக்கதிர் வீச்சு, இது வந்து பல்புலேருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர் வீச்சில் அந்த டர்பைன் வந்து என்ன ஆகுது, சுற்ற ஆரம்பிச்சிருது. ஒன்று வந்து நல்ல பாலிஷ்டு சர்ஃபேஸ், இன்னொன்று வந்து பாலிஷ் இல்லை. அப்போ பாலிஷ்டு சர்ஃபேஸில் தள்ளி சுற்ற ஆரம்பிக்குது. நம்ம எப்படி காத்தினால் இந்த விண்டுமில் சுற்றுதோ, அதே போல் இந்த வெளிச்சத்தில் அந்த டர்பைன் சுற்ற ஆரம்பிக்கு. அப்போது ஏதோ ஒன்று ஒரு சக்தி வந்து அதை போய் சுற்ற ஆரம்பிக்கு அப்படிங்கிறத இவங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டான், டெமோ பண்ணிட்டாங்க. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனால் ரொம்ப கம்மியான ஃபோர்ஸ் தான் இருக்கும், நம்ம ஹேர் முடி அளவு உள்ள அந்த ஃபோர்ஸ் தான் இருக்கும், வெயிட்டு அவ்வளோதான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் வேக்கும், அந்த பல்புக்குள்ளார வேக்கும் இருக்கும், காற்று இருந்தால் ஓடாது, ஏன்னா அந்த ஃப்ரிக்ஷனில் அது சுற்றாது. இப்போ வேக்யூம் கண்டிஷனில் இதை வந்து க்ரூக்ஸ் ரேடியோமீட்டர் அப்படிங்கிறதுல ஒன்று கொடுத்து அவர் ரெடி பண்ணிட்டார். பட் அதுக்குள்ள டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் வந்து ஆரம்ப காலத்தில் வெவ்வேறு விதமான கோணங்களில் கொடுத்துட்ருந்தாங்க, பட் அது எதுவும் எடுபடலை. இப்போ ரீசண்டாக தான் இந்த வேவ்ஸ்னால தான் அது வந்து மொமெண்டத்தினால தான் அது சுற்றுது அப்படிங்கிறது ரீசண்டாக அதுக்குள்ள எக்ஸ்பிளனேஷனை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் வேறு விதமாக தெர்மோடைனமிக்கல் மூலமாக விளக்கங்கள் கொடுத்தாலும் அது ப்ரூஃப் பண்ண முடியாத சூழலில் இருக்கப்பட்டது. இப்போ இவ்வளோ ஆனோ சயின்ஸ் இன்வெஸ்டிகேஷன் இன்வென்ஷன் வந்த உடனே இதை நெக்ஸ்ட்டு ஆகாய விரிவு மண்டலத்தில் விண்வெளி பயணத்துக்கு இதை கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற நோக்கத்தில் விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் எல்லாரும் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதன் விளைவாக சில விஷயங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி நான் சொல்கிறது, சரியா? இதை ஆராய்ச்சி பண்ணும்போது எந்த விதத்துலலாம் இது வந்து நம்மளுக்கு பிரயோஜனப்படும் அப்படிங்கிறதுல Slide 4 சில விஷயங்கள் கொடுத்துருக்குறேன். இந்த ஃபினாமினாவை உபயோகம் பண்ணி விண்வெளி பயணத்திற்கு பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்றால் கண்டிஷன் நம்பர் 1,
பூமியிலிருந்து 800 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அதற்கு மேலே தான் இந்த சூரிய ஒளி கதிர் வீச்சை நாம் பிரயோஜனப்படுத்த முடியும். 800 கிலோமீட்டருக்கு கீழே நம்ம இந்த ரோட்லேயோ இங்கேயோ அல்லது 800 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள உயரத்துலேயோ இதை பிரயோஜனப்படுத்த முடியாது. ஏன்னா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சக்தியானது மிகவும் மிகவும் குறைவு. அதனால் சுத்தமாக மாலிகுல்சை இல்லாத இடத்துக்கு போனால் தான் அதில் உள்ள அந்த வேகத்தை வந்து நம்ம உணர முடியும். அதுக்கு 800 கிலோமீட்டர் தேவை. 800க்கு மேலே தான் இந்த சூரிய ஒளிக்கதிரிலிருந்து நாம் அந்த ஃபோர்ஸ் மொமெண்டத்தை எடுத்து பிரயாணத்துக்கு உபயோகம் பண்ணலாம். எப்படி பட்டம் பறக்குதோ அதுபோல் பறக்க வைக்கலாம் அப்படிங்கிறது முதல் கண்டுபிடிப்பு. ரெண்டாவது, ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமாக தான், ராக்கெட்ஸ் மூலமாக தான் வேறு பிளானெட்டுக்கெலாம் போகிறோம். மூணு நிலவுக்கு போகிறது, செவ்வாய்க்கு போகிறதெல்லாம் இந்த வாகனத்தில் தான் போகிறோம். அப்போது இந்த சூரிய ஒளிக்கதிரை பிரயோஜனப்படுத்தி போக முடியுமா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி செய்யும்போது, 800 கிலோமீட்டருக்கு மேலே இருந்து எந்த பிளானட்டுக்குனாலும் தாராளம் இதை பிரயோஜனப்படுத்தி போகலாம் என்ற ஒரு விளக்கம் தெரியப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜூபிட்டருக்கு போகணும் அப்படின்னு நினச்சோம்னா, ஒரு யார் ஸ்பேஸ் கிராஃப்டை, இந்த சோலார் ஸ்பேஸ் கிராஃப்டை டிசைன் பண்ணோம்னா, அதில் ஒரு சின்ன கணக்கீடு அதில் நான் போட்டிருக்கிறேன். நம்ம 800 கிலோமீட்டர், பூமிக்கு மேலே 800 கிலோமீட்டரில் இருந்து ஜூபிட்டருக்கு போக வேண்டும் என்றால் 2 ஆண்டுகள் பிடிக்கும். ஒரு ஃபியூவல் வேண்டாம், ஒரு எனர்ஜி வேண்டாம், சும்மா அப்படி இந்த பருந்து மாதிரி ரெக்கை விரிச்சு வச்சுக்கிட்டா போதும். இந்த சூரிய கதிர் அடித்து 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 கொண்டு போய் சேர்த்துரும். 2 ஆண்டு கழித்து வீனஸை நெருங்கும் போது அதற்கு வேகம் எவ்வளோ இருக்குமா? 61,200 கிலோமீட்டர் பர் ஹவர் மணிக்கு அவ்வளவு வேகத்தில் அது உந்தி போயிடும். இந்த சூரிய ஒளியானது அவ்வளவு எனர்ஜி கொடுத்து கொடுத்து தள்ளி 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 2 ஆண்டுகள் கழித்து அது போகக்கூடிய வேகம் சுமார் 61,000 கிலோமீட்டர் மணிக்கு வேகத்தை அது பெற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறது ரிசர்ச். அதே போல் கடைசி சேட்டன் போகணும்னு வைங்க, இது வந்து ஜூபிட்டருக்கு. சேட்டனுக்கு போனோம்னா கிட்டத்தட்ட 3.3 ஆண்டுகள் ஆகும். நெருங்கக்கூடிய வேகமானது 68,400 கிலோமீட்டர் மணிக்கு வேகத்தை எட்டிவிடும். இது வந்து வெறும் சூரிய ஒளிக்கதிரில் ஃப்ரீ ஃப்ரீ பாஸ் இல்லை, ஃப்ரீயாக போகலாம் நம்ம. அப்படி அந்த மாதிரி விஞ்ஞானத்தில் சயின்ஸில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து இப்போ வந்து ஒரு எஸ்டிமேஷன் தான், செயல்படுத்த ஆரம்பிக்கலை. செயல்படுத்துறதுக்கான முயற்சிகள் இப்பொழுது வந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனோம்னா, நம்மளுடைய நம்மை சுற்றி நாம் காண்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை கற்று தான் நம்ம ஒரு வடிவத்தில் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கிறோம். ஏரோப்ளைன் எப்படி கண்டுபிடிச்சாங்க? ரைட் பிரதர்ஸ் அப்படின்னு உடனே சொல்லிடுவீங்க, ரைட்டா? ஏன்னா ரைட் பிரதர்ஸ் தான் அதை ரைட்டாக கண்டுபிடிச்சாங்க. ஏரோப்ளைன் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ரைட் பிரதர்ஸ் எதை பார்த்து கண்டுபிடிச்சாங்க? வானத்தில் பறவை பறந்துக்கிட்டே இருக்க, எப்படி பறக்குது? பறந்த பார்க்குறாங்க, மேலே பறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பறக்கக்கூடிய ஆங்கிள் அதெல்லாம் பார்த்து அதே போல் ஒரு வடிவத்தை செஞ்சு அவங்க எரிஞ்சு தூக்கி போட்டு போட்டு ஒன்று ஒன்றா ஜீரோலேருந்து கண்டுபிடிச்சாங்க. அதாவது அந்த இயற்கையாக படைக்கப்பட்ட அந்த தொழில்நுட்ப ரகசியங்களை நாம் ஞானத்தின் மூலமாக அதை வெளிப்பாடு கொண்டு வந்து அதை பிரயோஜனமான முறையில் மாற்றுகிறோம். அதுதான் நம்ம செய்கிறோம். எப்படி அந்த விமானமானது ரைட் பிரதர்ஸினால் அந்த பறவையை பார்த்து கண்டுபிடிக்கப்பட்டதோ, அதே போல் வெளி ஆகாய மண்டலத்தில், ஆழ்ந்த ஆகாய மண்டலத்தில் காற்று இல்லை, சூரிய ஒளிக்கதிர் வீச்சில் விமானம் போல பறக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஜப்பானிலும் அமெரிக்காவிலும் அவர்கள் முயற்சி செய்து 2 திட்டங்கள் செயல்படுத்தி உள்ளது. ஸ்லைடு 5. அதில் முதல் திட்டம் வந்து ஜப்பானில் அவர்களால் செய்யப்பட்ட திட்டம். 2010 மே 20 தேதி
KAROS அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை தயார் செய்தார்கள். அதற்கு பெயர் வந்து இன்டர் பிளானட்டரி கைட் கிராஃப்ட். கைட்னானது பட்டம், பட்டம் போன்ற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட், கைட் கிராஃப்ட். ஆக்சலரேட்டட் பை ரேடியேஷன் ஆஃப் சன். பார்த்தீங்களா, வேறு எந்த எனர்ஜியும் கிடையாது. சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளிக்கதிரினால் இயக்கப்படக்கூடிய அந்த KAROS அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை ஜாக்ஸா அப்படிங்கிற ஜப்பான் நிறுவனம் 20 மே 2010 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. விண்ணில் அது இயக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த சூரிய ஒளிக்கதிரை வைத்தே அது இயக்கப்பட்டதை வந்து டேட்டாவை வச்சு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. விமானம் எப்படி இங்கே நம்ம பறந்துக்கிட்டு இருக்கோ அதே போல் ஆள் ஆகாய மண்டலத்தில் விமானம் போன்று ஸ்பேஸ் கிராஃப்ட் பறக்குது. இங்கு காற்றில் பறக்கிறது, அங்கே சூரிய ஒளிக்கதிரில் பறக்கிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம், இங்கே வந்து காற்று, அங்கே வந்து சூரிய ஒளிக்கதிரில் பறக்கிறது, பட்டம் போல், சரியா? ரெண்டாவது, நாசா அமெரிக்காவிலேருந்து ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணியிருக்காங்க, லைட் செயில் 2 அப்படிங்கிற ப்ராஜெக்ட். லைட் செயில் 1ங்கிறது ஜஸ்ட் ஒரு வெள்ளோட்டத்துக்கு விட்டது. லைட் செயில் 2ங்கிறது ஆக்சுவலாக இந்த சோலார் செயலில் இந்த தொழில்நுட்பத்தை உள்ளடக்கி செய்யப்பட்டது. அது வந்து 25 ஜூன் 2019 செயல்பாட்டிற்கு வந்தது. இப்பொழுதும் அது செயல்பாட்டில் விண்ணில் பறந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் அதற்கு லைஃப் இருக்கிறது. அதிலிருந்து நிறைய டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுடைய செயல்பாடு எப்படின்னா, இந்த கைட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கைட்டுங்கிறது பட்டம். இந்த பட்டங்கிறது அந்த காற்று அடிக்கும்போது இப்படி இருக்கிறதுனால அந்த பட்டம் அப்படியே நிற்கிது. நம்ம கயிறை கட் பண்ணிட்டோம்னா அப்படி ஓடிடும் இல்லையா, காற்று போக்கிலேயே ஓடிடும். அதே போல தான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் அவங்க இந்த பட்டம் போன்ற ஒரு பெரிய சோலார் பேனல்னு சொல்லுவோம், சோலார் பேனல் நம்ம வீட்டிலலாம் வச்சுருப்போம் இல்லையா, சூரிய ஒளியிலிருந்து கரண்ட் எடுத்து பிரயோஜனப்படுத்துறதுக்கு சோலார் பேனல் நிறைய வீடுகளில் பார்த்துருப்பீங்க. இது வந்து கட்டியாக பெருசாக இருக்கும். இதுக்கு உபயோகம் பண்ணுறதும் சோலார் பேனல் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, சோலார் பேனல் தான். ஆனால் இவ்வளோ பெரிய பாக்ஸ் மாதிரி அப்படி இருக்காது. லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் ஹேண்ட் பேக்குள்ளார ஒரு குடையை வச்சுட்டு போயிடுவீங்க இல்லையா, இவ்வளோ பொடிசு பொடிசாக மடித்து இந்த சின்ன கேப்சூல் மாதிரி கூட வச்சுருப்பீங்க. மழை பெஞ்சோடனே என்ன செய்வீங்க, அதை வெளியே எடுத்து இப்படி திருக்கி அப்படி திருக்கி இப்படி இப்படி நிறைய பண்ணோடனே பெருசாக வந்துடும் இல்லையா. அந்த குடையை திருப்பி ஹேண்ட்பேக் உள்ளே வைக்க முடியுமா, திருப்பி மடக்கி 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 தானே உள்ளே வைக்க முடியும். அதே மாதிரி பிரின்சிபிளில் இந்த சோலார் பேனல் வந்து செய்யப்பட்டு, எப்படி உங்கள் ஹேண்ட்பேக்குள்ளே இவ்வளோ பெரிய அம்பரலாவை உள்ளே வைக்கிறீங்களோ அதே போல் சின்ன ஸ்பேஸ் கிராஃப்டில் பெரிய சோலார் பேனல். அந்த அம்பரலாவில் உள்ள கிளாத் மாதிரி தான் இருக்கும், கேன்வாஸ் கிளாத் மாதிரி தான் இருக்கும். அந்த கிளாத்தில் அந்த சோலார் செல் சின்ன சின்னதாக ஒட்டியிருப்பாங்க, ஒட்டி அதிலிருந்து கரண்ட்டும் வரும், உள்ள மின்சாரமும் ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு வரும். சூரிய ஒளிக்கதிர் அந்த குடை போன்ற அம்பரல்லா போன்று விரிக்கப்பட்ட பின்பு அதன் மேல் மோதி உந்தும் உந்து விசையும் கிடைக்கும், ரெண்டும் கிடைக்கும். இந்த சோலார் பேனலில் ரெண்டு லாபம் கிடைக்கும். ஒன்று வந்து எலக்ட்ரிசிட்டி, உள்ளே இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது, இந்த சூரிய ஒளிக்கதிர் அந்த குடை போன்று அம்பரல்லா போன்று விரிக்கப்பட்டு இருப்பதனால பெரிய ஏரியா வந்துடுதுல்ல, அதில் சூரிய ஒளிக்கதிர் பட்டு அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை தள்ளி செல்வதற்கும் பிரயோஜனப்படுத்தப்படுகிறது. இந்த சோலார் அந்த பேனல் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ரீன், அதுதான் ஹையஸ்ட் டெக்னாலஜி. அது எவ்வளவுத்துக்கு எவ்வளவு துல்லியமாக செய்ய முடியுதோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து கூடிக்கொண்டே இருக்கிறது. அது வந்து எப்படி ஒரு அம்பரல்லாவை ஒரு சின்ன ஹேண்ட்பேக்குள்ளார மறைச்சி வச்சு உள்ளடக்கி தேவைப்படும் போது வெளியே விரிக்கிறோமோ அதே போல் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் அவ்வளோ பெரிய அம்பரல்லாவை உள்ளே வச்சுருப்பாங்க, அது ஓப்பன் ஆகி வெளியே தேவைப்படும் போது விண்வெளிக்கு சென்ற பின்பு ஓப்பன் ஆகிடும். இது தான் அதில் உள்ள அடிப்படை டிசைன். இந்த V2 கூட நம்ம பார்க்கலாம். இது வந்து இந்த
லைட் சைல் டூ அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து எப்படி அவங்க செய்கிறாங்க, எப்படி அசம்பிள் பண்ணுறாங்க, அது விண்வெளியில் செலுத்தின பின்பு எப்படி வருகிறது என்பதை பார்ப்போம். அந்த வெள்ளையாக வந்தது தான் அந்த சோலார் பேனல், பறவைக்குள்ள ரெக்கை போல் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள்ளே விங்ஸ், அது அதில் தான் அந்த சோலார் எனர்ஜி பட்டு அது மொமெண்டம் ஆகுது. கடைசியில் வட்டமாக பார்த்திங்க, ஒன்று பூமியில் வட்டமாக ராக்கெட்டை வச்சு செலுத்தியாச்சு, அந்த வட்டத்திலேருந்து நீண்ட வட்டத்துக்கு அது போகுது பார்த்திங்களா, அது வந்து அந்த சோலார் எனர்ஜியை வச்சு அது தானாகவே அப்படி போக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. அது இன்னமும் லைஃபாக இருக்குது, இப்போவும் அது உபயோகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. எப்படி அந்த இயற்கையில் உள்ள புதைந்து உள்ள அந்த தொழில்நுட்பங்களை அறிந்து அதை வெளியெடுத்து நம்மளுக்கு பிரயோஜனமான முறையில் அதை மாற்றி அமைப்பது என்பது ஒரு பெரிய சேலஞ்சிங் டாஸ்க் தான். ஸோ இந்த விண்வெளியில் இத்தனை பெரிய ஆராய்ச்சிகளும் இத்தனை பெரிய கண்டுபிடிப்புகளும் நடந்து கொண்டே இருக்கிறது, இன்னமும் நடந்து கொண்டு தான் இருக்கும். இதில் உள்ள லேட்டஸ்ட்டு இன்வென்ஷன் தான் இந்த சோலார் செயலுங்கிறது. இது இப்போ ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறது, இதற்கு எந்த வித ஃபியூவலும் தேவையில்லை, நம்ம ஒன்றுமே கையில் கொண்டு போக வேண்டாம், இந்த சோலார் பேனல் மாத்திரம் கிடைச்சா போதும். இதில் எவ்வளவு தான் சக்தி வரும், கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரும், எவ்வளவு தான் அதுக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு வரும். அதில் ஒரு கேல்குலேஷன் படி கண்டுபிடிச்சது என்னென்னா, ரொம்ப கம்மியாக தான், 1 மில்லிகிராம் வந்து எவ்வளோ வெயிட் உங்கள் கையில் தெரியும், 1 மில்லிகிராம். 1 கிலோ இல்லை, 100 கிராம் இல்லை, 1 கிராமும் இல்லை, 1 மில்லிகிராம் போட்டிங்கன்னா எவ்வளோ தெரியும், சின்ன அந்த மீன் செதில் மாதிரி இருக்கும் இல்லையா, அது எவ்வளோ வெயிட்டு நீங்கள் கையில் உணர்றீங்களோ அவ்வளவு ஃபோர்ஸ் தான் 1 மீட்டர் 1 மீட்டர் சதுரத்துக்கு உள்ள பேனலில் சூரிய ஒளியிலேருந்து ஃபோர்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு புரியணும்ல சக்தி எவ்வளோ கிடைக்குன்னு. ஒரு சின்ன மீன் செதில் போட்டோம்னா நம்ம வெயிட்டு கையில் தெரியவே செய்யாது இல்லையா, 1 மில்லிகிராம்.
1 ஸ்கொயர் மீட்டர், 1 மீட்டருக்கு 1 மீட்டர் சதுரத்தில் 1 மில்லிகிராம் ஃபோர்ஸ், அந்த சக்தி, அந்த சக்தி தான் இந்த சூரிய ஒளிக்கதிர் மூலமாக கிடைக்கும். அப்போ ஏரியாவை கூட்ட 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 இன்னும் சக்தி நிறையா வரும். அதனால் இந்த டெக்னாலஜியில் உள்ள அடிப்படை மூலாதாரமே அந்த சோலார், அந்த பேனல், அந்த விங்ஸ். அந்த விங்ஸ் எவ்வளோத்துக்கு எவ்வளவு ஏரியா கூட்டி ஸ்திரமாக வைக்க முடியுதோ அவ்வளோத்துக்கு அவ்வளவு நம்மளுக்கு எனர்ஜி கெயின் பண்ணி போகலாம். ஒரு காம்ப்ரமைசிங் லெவல் வரைக்கும் தான், கிலோமீட்டர் கணக்கில் விரிக்க முடியாது. ட்ரேட் ஆஃப் லாப நஷ்ட கணக்கு மாதிரி ஒரு பர்டிகுலர் இதில் ஆப்டிமமாக நின்றுடும் அதில். ஸோ அந்த மாதிரி இன்வென்ஷன் தான் இந்த ஏரியாவில் இப்போ போய் கொண்டு இருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னமும் கூட இந்த சூரிய ஒளி கதிரிலிருந்து இன்னமும் நிறைய அற்புதங்கள் இருக்கிறது உள்ள. அதை நாம் இன்னும் வரக்கூடிய எதிர்காலங்களில், வாரங்களில் நாம் பார்ப்போம். அதுவரை தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய படைப்புகளின் அடிப்படையிலே நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியான கிருபைகளை தேவரே நான் எங்களுக்கு தந்து நன்றி செலுத்துகிறோம். நீர் படைத்த சந்திரன், சூரியன், இந்த பூமி, உடைய மகத்துவங்கள் எவ்விதமாய் இந்நாட்களில் எங்களுக்கும் மனித குலத்திற்கும் புரோஜனமுள்ளதாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிய முடிகிறது. இப்படிப்பட்ட மேன்மையான உடைய படைப்புகளுக்காக அதை அனுபவிக்கும் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் இதை பயன்படுத்த தேவாதி தேவன் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இதனுடைய இதற்காக தேவரீ இதில் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாப்பை கட்டளையிடுங்க. தேவரி இப்படிப்பட்ட மகத்துவங்களை நாங்கள் அறிந்து இன்னும் உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் அருமையாக எங்களுக்கு விலக்கி காண்பித்த அருமையான சகோதரருக்காக, குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரமலோடு கூட இருக்கட்டும். தெய்வீக ஞானம் இன்னும் அவர்கள் மூலமாய் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதமாய் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வேதத்தை வாஞ்சியோடு தியானிக்கும்படியாக வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்தி ஆசீர்வதிங்க. திருச்சபின் ஜனங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். தேவருடைய வேதத்தின்படி வளரவும் வேதத்திற்கு செவி சாய்க்கவும் தேவரின் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இரவுக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். நல்ல அமைதியான, பாதுகாப்பான, சுகமான நீர் தெரிவித்தாங்க. அதிகாலையிலே மகிழ்ச்சியோடு எழுமே எங்களுக்கு அன்றாரம். மீப்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்முடைய எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தாவே ஏரோளின் பயங்கள் நீக்கிடோ, விழிக்கோ மட்டும் தூதரில் நற்காவல் நீண்டிடும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு சென்று வரக்கடவோம்.